ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் ஜெயலேகா ஃப்ரம் பாரதி அகாடமி 7th பல் 2. நான் இன்னைக்கு பேசப்படுற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரனராக ஆகணுன்றது தாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பெரிய மனுஷங்களை பார்த்துருப்போம். அவங்க ஸ்டேஜில் அவார்டு வாங்குறப்ப எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த இடத்துக்கு வந்தேன்னு தான் பேசுவாங்களே தவிர, அதை எப்படி பிரிஸ்காக ஃபேஸ் பண்ணி வந்தேன்னு இது வரைக்கும் யாருமே பேசினது இல்லைங்க. வாங்க, நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துக்காங்க. அந்த ரெண்டு பேருக்குமே அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக ஆகணுன்றது தாங்க ஆசை. இதில் ஃபஸ்ட் ஃப்ரெண்டோட பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான ரேட்டில் பொருளை வாங்கி அதிகமான ரேட்டில் விற்கணுன்றது தாங்க அவரோட பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். அதே மாதிரி இவர் கம்மியான ரேட்க்கு திங்ஸை வாங்கி அதிகமான ரேட்க்கு அதை விற்கிறாரு. அவர் கடைக்கு வர மக்கள் எல்லாம் கேட்குறாங்க, ஏன் இந்த பொருளோட விலை இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இந்த பொருள் எல்லாம் ரொம்பவே குவாலிட்டியானதுங்க, அதனால தான் இதோட விலை இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால தான் என்னமோ தெரியல, அந்த ஊரில் இருக்க 10% மக்கள் மட்டும்தான் அவரோட கடைக்கு வராங்க. ஐ மீன் பணக்காரங்க மட்டும்தான் அவரோட கடைக்கு வராங்க. அதுக்காக அவரோட கடை லாஸில் போகுதுன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல லாபத்துலையும் தாங்க போகுது. ரெண்டாவது ஃப்ரெண்ட் இருந்தாருன்னு சொன்னே இல்லையா, அவர் 2 வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சி பணக்காரங்க, ஏழை, நடுத்தர் வர்க்கத்தில் இருக்கிறவங்கன்னு எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுன்றது தாங்க இவரோட பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். அதுக்காக 2 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி எங்கே கம்மியான விலைக்கு பொருள் கிடைக்கும்னு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவருக்கு கம்மியான ரேட்க்கு அந்த பொருளுமே கிடைக்குதுங்க. இவரும் அதை வாங்கி பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பணக்காரங்க, ஏழை, நடுத்தர் வர்க்கத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் அந்த கடை மூலமா அவங்களால வாங்க முடிஞ்சதுங்க. அன்னையிலேருந்து என்னமோ தெரியல, இவரோட கடை ஒரு பயங்கரமான டெவலப்மெண்ட் அண்ட் தென் பாப்புலர் ஆயிடுச்சுங்க அந்த ஊரில். அதுக்காக அவரோட ஃப்ரெண்ட் நஷ்டப்பட்டுட்டாருன்னு சொல்ல முடியாது. இவர் சாதித்த அளவுக்கு அவர் சாதிக்கலன்னு தாங்க நான் சொல்லுவேன். சம் மெயின் கீஸ் டு சக்சஸ் இன் யுவர் லைஃப் சொல்லட்டா. ஃபர்ஸ்ட், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. நீங்கள் கேட்கலாம், என்னம்மா நம்மளை நம்மளே பிலீவ் பண்ணால் எல்லாமே நடந்துருமா, இது என்ன மேஜிக்கா? ஆமாங்க, மேஜிக் தான். நீங்கள் உங்களை நம்பினாதான் உங்களால் இந்த என்விரான்மெண்ட்டில் வாழவே முடியுங்க. செகண்ட் பாயிண்ட், லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். ஃபெயிலியர்ஸ்கிட்டேருந்து கற்றுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்கு போகிறீங்க. நீங்கள் அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஆனாலும் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்காக நீங்கள் அப்செட் ஆகி இருந்துடக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே போயிருக்கீங்க, அதோட காம்படிஷன் லெவல் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அண்ட் ஒன் திங், தோற்று போங்க, நிறைய வாட்டி தோற்று போங்க, தப்பே இல்லை. ஃபெயில், ஃபெயில் அகைன், ஃபெயில் பெட்டர். தோற்று போக்குறதுக்கு நான் ரெடி, நீங்களும் ரெடியா என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜெயலேகா.